மார்னிங். இன்றைய அழகான காலை நேரத்தில் ஒரு திருப்புமுனை செய்தியுடன் உங்களை சந்திப்பது உங்கள் அல்ல மேலும் முரளி. லிவ் லைஃப் வித் லவ் ஆஸ் அ ஃப்ராக்ரன்ஸ். ஸோ எல்லாமே வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணம், ஒரு விஷயம் செய்தால் அது கிடைக்கும், இது செய்ய கிடைச்சா அது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமா வாழ்ந்துட்டுறதை விட லவ் இஸ் காட் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் பிரின்சிபல் ஆஃப் லைஃப். ஸோ எப்போ வந்து உங்களால் ஒரு ஹையர் எனர்ஜியோடு நம்ம வந்து ஒரு பாரபட்சம் இல்லாத, ஒரு பாகுபாடு இல்லாத விதத்தில் நம்ம இணைந்திருக்கோமோ அந்த ஹையர் எனர்ஜி வந்து நம்ம மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு அழகான ஒரு கதை. என கடவுளை நேசித்தல், கடவுள் மீது பக்தி, இதெல்லாம் வந்து ஒரு பழங்காலத்து விஷயம் அப்படின்னு நினைக்கிறத விட ஃபெய்த் இஸ் த ஹையஸ்ட் ரிசோர்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து பக்தி கிடச்சிருச்சு, ஸ்ட்ரென்த் கிடச்சிருச்சு, ஃபெய்த் கிடச்சிருச்சுன்னா அது தவிர வேறு பெரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஃபெய்த் வில் கேரி இட் செல்ஃப். நம்மளோட வாழ்க்கையில் எல்லா அதிசயமான நிகழ்வுகளும் நடக்கும். ஸோ பக்திக்காக சொல்லப்படுற ஒரு அழகான கதை அப்படின்னு சொல்லணும்னா, ஸோ கிருஷ்ணருடைய சொந்தங்கள், அதாவது திருமணமான சொந்தங்கள் ருக்மணி பாமா இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் மட்டும் புரியாது, கிருஷ்ணனுக்கு ராதா மீது மட்டும் ஒரு அதீதமான ஒரு அன்பு அதிகம் அப்படிங்கிறது புரியாது. ஏன்னா ஒரு திருமண பந்தம் இல்லாத ஒரு பக்திங்கிற நிலையில் இருக்கிற அந்த சொந்தம் பந்தம் வந்து புரியாத ஒரு விஷயம். ஸோ கண்ணனுக்கு விளையாடணும்னு ஒரு ஆசை வந்தது. ஒரு நாள் ரொம்ப தலைவலி, எனக்கு வந்து என்னோடய தலை எக்ஸ்க்ரூஷியேட்டிங் ஹெட் பெயின் இருக்கு, ஸோ இதுக்கு வந்து யாராவது எனக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி படுத்திருக்காரு. ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப அதிகமான தலைவலிங்கிற நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க, கிருஷ்ணருக்கு தலைவலி மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் கிருஷ்ணர் வந்து எனது உண்மையான தலைவலி கிடையாது, அவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக நடிக்கிறாருங்கிறதால தலைவலி போகவே இல்லை, என்னால் தாங்கவே முடியல இந்த தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு கேட்டுட்ருக்காங்க, சரி கிருஷ்ணா நீங்களே சொல்லுங்கள் இந்த தலைவலி போகணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஃப்ளோ வலி இருக்கு எனக்கு நெற்றியில், யாராவது வந்து அவங்களோட பாதத்தை வச்சு என்னுடைய நெற்றியில் அமைக்கினாதான் என்னுடைய வலி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே பரவி போய் ராதா கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ எல்லாருமே வந்து கேட்க சொல்றாங்க ராதா கிட்டையும், அவருக்கு அவ்வளோ இது தலைவலி இருக்கு, ஸோ யாராவது காலால அவங்களுடைய பாதத்தால அவருக்கு நெற்றியில் அமைக்க விட்டாதான் வலி போகும் அப்படின்னு கண்ணன் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிடம் கூட ராதா யோசிக்கல, அடுத்த நிமிடம் வந்து அவளுடைய கால் அவளுடைய பாதத்தை எடுத்து நெற்றியில் வைக்கிறான். ஸோ இதை வந்து எல்லாரும் அவளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, அது பரந்தாமனுடைய நெற்றியில் போய் பாதம் வைக்கும்போது அந்த பாவம் வந்து உனக்கு வந்து உன்னதான் வந்து சேரும், ஸோ கண்டிப்பாக ஹெல் தான் உனக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். ஆனால் ராதாவுடைய அன்பு வந்து கண்ணன் தான் அவர்களுடைய எல்லாமே, அவளுக்கு வந்து கண்ணனுக்கு அப்புறம்தான் மற்ற எல்லா விஷயங்களுமே தேவைப்படும். அப்போ கண்ணன் வந்து எல்லாரையும் பார்த்து சிரிச்சார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து கடவுளுக்கு சேவை செல்றதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் எல்லாமே சேவைகள் செய்கிறீங்க. ஆனால் ராதாவுடைய அன்பு வந்து தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை நினைச்சு நடக்கிறது இல்லை, கண்ணனுக்காக செய்கிற சேவையாக செய்கிறா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை வந்து ஒரு பக்தியின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோபியருடைய அன்பும் ராதையோட அன்பும் வந்து கண்ணனுக்கு கிடைச்சது வந்து பக்தியுடைய இது. ஸோ பக்தியினால் என்ன கிடைக்கும், இன்னையோட மாடர்ன் சிச்சுவேஷனில் வந்து நமக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிற டைமில் என்ன பவர் கொடுக்கும் பக்தி அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி கடவுளை வந்து நம்மளை தாண்டி நம்மளால் நேசிக்க முடியறதோ அந்த கடவுளுக்காக நீங்கள் எல்லா வேலைகளுமே சேவைகளை, ஏன்னா எப்போவுமே நமக்காக வேலைகள் செய்கிறோம், இந்த விஷயங்கள் செஞ்சால் நான் வாழ்க்கையில் இவ்வளோ ஜெயிப்பேன், இந்த கார் வாங்குவேன், இந்த வீடு வாங்குவேன், நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் தேடிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், எதை தேடி ஓடுறோன்றதே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது எல்லாமே தேடல். ஏன்னா நம்ம பிறக்கும் போது நம்மளுடைய நினைவுகள் இல்லாத ஒரு நொடியிலிருந்து நம்ம ஒரு தாட் வந்துடுது, அந்த தாட் வந்ததுலேருந்து நம்மளோட லைஃப் வந்து நம்ம கடவுளை விட்டு செப்பரேட் ஆகிடும். ஸோ தியானம் வந்து நம்மளை திரும்பவும் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. ஸோ கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த அமைதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது எல்லாமே ஓடுறோம். அதனால்தான் எது செஞ்சாலுமே வந்து மனசு அமைதி கிடைக்கல, அடுத்தது வேணும் அடுத்தது வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கடவுளையும் கான்கர் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கான்கர் பண்ணணும்னு நினைக்கும் போது லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளோ. எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் எல்லாம் அடைஞ்சிட்டு கடைசியில் போய் ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு தியானம் வேணும் கடவுள் வேணும்னு நினைக்கிறத விட முதல்ல கடவுளை கையில் கொண்டு வந்து வச்சுட்டோன்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நம்மளை தேடி வரும். நம்ம ரொம்ப ஈஸியாக மிஸ் பண்ணின ஒரு விஷயம் வந்து குழந்தையாக சிரிக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து சிரிக்கிறது வந்து எட்டிக்விட் மாதிரி ஆகிடுச்சு. நம்மளோட சோஷியல் மேனரிசமில் வந்து பெண்கள் சிரிக்கக்கூடாது, சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது. ஸோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து குழந்தைத்தனமா நம்ம வந்து இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாகரிகம் சிவிலைசேஷன் அப்படிங்கிற இதுல வந்து நம்ம இழந்துட்டு வரோம். ஸோ அது எல்லாமே நம்ம திரும்பி கொண்டு வரணும் லைஃப்ல. சிரிக்கணும், ஆடணும், பாடணும், இது எல்லாமே கடவுளோட இருக்கிற தருணங்கள். ஸோ
குழந்தை நிலை அப்படிங்கிறது தான் வந்து கடவுளோடு இருக்கிற நிலைன்னு சொல்லும் போது, நம்மளுடைய ஆடல் இருக்கட்டும், பாடல், இது வந்து பாடல் தெரிஞ்சு ஆடல் தெரிஞ்சு சங்கீதம் தெரிஞ்சவங்க தான் சங்கீதம் வித்வான்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மியூசிக், எனி கைண்ட் ஆஃப் அ மியூசிக், எதெல்லாம் நம்மளை நம்ம மறக்க வைக்குதோ, எந்த இட எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை மறை, உங்களுடைய வேலை, நீங்கள் செய்கிற வேலை வந்து உங்களை தன்னை மறந்து செய்யக்கூடிய வேலையாக ஆகும்போது அதுவும் நீங்கள் கடவுள் கூட இணைகிற நேரமாக தான் இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியாக அமையும். நான் வந்து நிறைய சிரித்தோன்னா எல்லோரும் சிரிப்பாங்க, என்னை பார்த்து சிரிப்பாங்க. நம்ம வாழற வாழ்க்கை வந்து நமக்காக வாழப்படும். நம்மளுடைய எந்தெந்த செயல்கள் எந்தெந்த, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்மளுடைய நேரம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா இது இது எல்லாமே வந்து ஒன்று சைலன்ஸ், இன்னொன்று வந்து இன்ஹிபிஷன் பிரேக்கிங். நம்ம வந்து பலரில் வந்து ஏன்னா ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் போகும்போது எங்களோட ஆஃபீஸ் செஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இது ஒரு விஷயம் இருக்கும். எல்லா மாணவர்களையும் கிளாஸில் ஆட வச்சுடுவேன். ஏன்னா ஒரு கார்ப்பரேட் செமினார் போகும், ஒரு கார்ப்பரேட் செஷன் போகும்போது ஃபஸ்ட்டு செஷன் இதுதான் இருக்கும். இன்ஹிபிஷன் பிரேக்கிங் சொல்லுவாங்க, ஐஸ் பிரேக்கிங் செஷன் சொல்லுவாங்க. ஸோ பல பிறர் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்யாமல் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் செய்ய வைப்பாங்க. ஸோ குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விளையாடுற விஷயமா இருக்கட்டும், ஆடுற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைய நாள் ஆடல், பாடல், தியானம், சந்தோஷம் எல்லாமே சேர்ந்ததாக அமையட்டும். நன்றி, வணக்கம். Thank you.